வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய தேவா. ரீசெண்டாக ஒரு பிக்சர் ஒன்று வைரலாச்சு. ஒரு தனியார் மசாலா கம்பெனியோட மசாலா பேக்கெட் சுமார் 1970 தயாரிக்கப்பட்டும் பயன்படுத்தப்பட்டும் மண்ணில் புதையுது. 2018 ஒருத்தர் தான் நிலத்தில் தோண்டும் போது அதை கண்டுபிடிக்கிறாரு. துளி கூட பழசாகலை, ஏன் அது மேலே இருந்த பிரிண்ட்டு கூட மங்கலை. மொத்த பிளாஸ்டிக்கோட பேராபத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கவர் உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. ஜான்வரி 2019 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நியூ ரெசல்யூஷன் எடுத்திருக்கு. அதுதான் பிளாஸ்டிக் பேன். ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி எறியப்படும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களானதை தடை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பிளாஸ்டிக் பேன்னு சொல்லி 25வது மாநிலமாக இணைந்திருக்கு தமிழ்நாடு. 20 மேற்பட்ட மாநிலங்கள் இதை சரிவர அமல்படுத்தலை. மகாராஷ்டிரா மாநிலம் மிகச்சரியாக இதை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெகிழி என்று தமிழில் அழைக்கப்படும் பிளாஸ்டிக்கானது அதன் ரசாயன அடிப்படையில் தயாரிக்கப்படும் போது அது மக்கிப்போகும் தன்மையை இழக்குது. ஒரு பிளாஸ்டிக் பொய்யோட அழிவு 1000 அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நம்ம முதல் பயன்படுத்தின பிளாஸ்டிக் இன்னும் மக்களை வெறும் 9% மட்டுமே மறுசுழற்சி பண்ணியிருக்கோம். பாக்கி இருக்க பிளாஸ்டிக்கை கொண்டு மட்டுமே பூமியை 7 ரேப் பண்ணலாம், அதாவது சுற்றி கட்டலாம். நீண்ட வரலாறு இல்லாத இந்த பிளாஸ்டிக்கு வயசு சுமார் 70 குறிய வருஷத்திலேயே உலக நாடுகளின் தடை செய்யப்பட்ட பொருட்களில் இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறையின் நிலை என்ன அப்படின்ற கேள்வி மட்டும் இல்லாமல் உணவை பிளாஸ்டிக்கில் வைத்து பயன்படுத்துவதால் அடுத்த தலைமுறை உருவாவதிலேயே பிரச்சனை வரும் என்கிறார் இயற்கை ஆர்வலரான திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க வந்து சுற்றுச்சூழல் பத்தி செகண்டரியா கவனிங்க, ஆனா மனுஷங்க வந்து இந்த சூடான பொருள் பிளாஸ்டிக் டச் பண்ண உடனே பிளாஸ்டிக்கோட எமிஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்சி இன்ஃபர்டிலிட்டி ஆன்மீகம் குறைபாடும் குழந்தை பிறக்காத இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா மாறிடுச்சு. புற்றுநோய்க்கெல்லாம் இப்ப பயப்படுறது இல்ல, நம்ம கேன்சர்லாம் சர்வசாதாரணமா போயிடுச்சு. ஆனா அட்லீஸ்ட் பேசிக் ஹெல்த் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒழுங்கா இருக்கணும். உங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க பிளாஸ்டிக் கண்டிப்பா தவிக்கணும். பூமிக்குள்ள போடாம பெரிய வேலை காமிச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம கோர்வெல் 1000 போயிட்டு இருக்கு. இந்த கவனத்தினாலே ஆச்சு பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பா மக்கள் அவாய்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இதனால் வரைக்கும் நம்ம பயன்படுத்தி தூக்கி எறிஞ்ச பிளாஸ்டிக் குப்பைகள் என்னாச்சு அப்படின்னு பாக்கலாம். மக்கா தன்மை கொண்ட பிளாஸ்டிக் மண்ணுக்குள்ள புதைஞ்சு பரப்பளவுல ஒரு லேயர் மாதிரி செட்டில் ஆயிடுது. அதனால மலைத்துளிகள் மண்ணுக்குள்ள போறது தடுக்கப்பட்டு நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக்ல இருந்து வெளிவரும் ரசாயன நச்சான லீச்சேட் என்னும் வேதியம் மண்ணின் வளத்தையும் கெடுக்குது. மண்ணுல இருந்து தப்புற பிளாஸ்டிக் ஆத்த கடந்து கடலுக்கு போய் சேருது. சுமார் 9 டன் பிளாஸ்டிக் தினமும் கடல்ல கலக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. பெசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்ற ஒரு இடத்துல தேங்கி கிடக்கும் குப்பைகள் மட்டும் ஒரு முழு டெக்சாஸ் மாநகரத்தையே நிரப்பலாம். அதே மாதிரி உலகத்தை சுற்றி 6 கார்பேஜ் பேட்ச் உருவாகியிருக்கு. பிளாஸ்டிக் வேஸ்டோட அபார வளர்ச்சியை இது காட்டுது. பிளாஸ்டிக்க உணவு நினைச்சு சாப்பிட்டு இறந்து போற விலங்குகள், பறவைகள், கடல் பிராணிகள், அதை உணவா உணர மனுஷன், இப்படி எல்லார வகையிலையும் பிளாஸ்டிக் ஒரு வைரஸ் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கு. கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசி லேட்டுனாலும் பிளாஸ்டிக்கோட பாதிப்பை எல்லார் மனசுலையும் ட்ரிகர் பண்ணியிருக்கு. இதுக்கு மேல நம்ம பிளாஸ்டிக் பயன்பாட்டை மொத்தமா நிறுத்திடுவோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நம்மள ஒருத்தர் பிளாஸ்டிக் பைய தடை செய்யப்பட்டக்கு அப்புறம் ஒரு துணிப்பையை எடுத்துட்டு சூப்பர் மார்க்கெட் போறோம். 1 பால், 1 பேக்கெட், 1 சர்க்கரை, 1 பவுடர் வாங்குறோம். கையில 4 பிளாஸ்டிக் கவர் இருக்கு. பிளாஸ்டிக் தடைன்னு சொல்லி அமல்படுத்தப்பட்டது பாமர மக்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கு மட்டுமின்றி இவ்வாறான பிளாஸ்டிக்குக்கும் மாற்று வழி கொண்டு வரும் பட்சத்தில் அரசாங்கம் எடுத்திருக்கும் நியூ ரெசல்யூஷன் வெற்றியே. பிளாஸ்டிக் பேன்னால இனிமேல் பிளாஸ்டிக் பயன்பாட்டை வேணா குறைக்கலாம். ஆனா ஏற்கனவே தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சிக்கு உட்படுத்துவது தான் நல்லது. அதுவே தீர்வும் கூட. இளைஞர்கள், சிறு தொழில் முனைவோர் மறுசுழற்சி தொழில் செய்வதன் மூலம் தங்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவது மட்டுமின்றி நாட்டில் உள்ள பிளாஸ்டிக் தொகையையும் கணிசமாக குறைக்கலாம். பிளாஸ்டிக் பேனை பற்றியும் பிளாஸ்டிக்கை பற்றியும் நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.